சூரிய சொந்தங்களுக்கு சூப்பரான சந்தோஷமான வணக்கங்கள். விண்வெளியில் ஒருவர் உயிரிழந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? விண்வெளியில் ஒருவர் உயிரிழந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? விண்வெளி ஆராய்ச்சியில நாசா முன்னிலை வகிக்கின்றது. பல சாதனைகளையும் அந்த நிறுவனத்தினர் வந்து படைத்து வராங்க. சமீபத்தில் கூட நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டிருந்தது. ஆபத்துக்கள் நிறைந்த இந்த விண்வெளி ஆராய்ச்சியில அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சீனா போன்ற பல நாடுகள் தொடர்ந்தும் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில விண்வெளியில ஒருத்தர் உயிரிழந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா விளக்கம் அளித்திருக்கு. மனித விண்வெளி ஆய்வுகள் வந்து 60 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டிருக்கு. அன்று முதல் இன்று வரை 20 பேர் இறந்திருக்கிறாங்க. 1986 முதல் 2003 ஆண்டு காலப்பகுதியில நாசா விண்வெளி விண்கலத்துல 14 பேர் இறந்திருக்கிறாங்க. 1971 ஆண்டு சோயூஸ் 11 பயணத்துல 3 விண்வெளி வீரர்களும், பிறகு 1967 ஆண்டு அப்போலோ 1 ஏவுதளத்துல தீயில் சிக்கி 3 விண்வெளி வீரர்களும் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சர்வதேச விண்வெளி பயணத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா சில மணி நேரங்கள்ல உடலை பூமிக்கு கொண்டு வந்து விடலாம் என தெரிவிக்கப்படுது. அதே நேரம் சந்திரன்ல மரணம் நிகழ்ந்தால் ஒரு சில நாட்கள்ல உடல் வீடு திரும்பும். செவ்வாய் கிரகத்திற்கான பயணத்துல ஒருத்தர் உயிரிழந்தால் அவருடைய உடல் வீடு திரும்பவே 2 ஆண்டுகள் ஆகுமாம். அதற்கிடையில அந்த உடலை ஒரு தனி அறை, அப்படி இல்லனா சிறப்பு உடல் பையில் பாதுகாப்பாங்களாம். அதாவது விண்வெளி வாகனத்தின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம்தான் அந்த உடலை பாதுகாக்க உதவும் என்று கூறப்படுகிறது. நாசாவின் அடுத்த இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2025 ஆண்டு நிலவுக்கு ஒரு குழுவும், அடுத்த புத்தாண்டில் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு குழுவையும் அனுப்ப திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிகம் வைரலாகி வருகின்றது. இதுதான் இன்றைய தினம் சமூக வலைதளங்கள்ல அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயம். மீண்டும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் தான் இன்று உங்கள் அன்பின் நிவ்யா பரமசிவம்.